ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 30x35 உள்ள சைட்டில், அதாவது 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு 3BHK பிளான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3BHK பிளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சவுத் ஃபேஸிங்கில் 3BHK பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து 30 அடி இருக்குது, இந்த சைடு டைமென்ஷன் வந்து 35 அடி இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து 35 அடி இருக்குது. இது வந்து ஈஸ்ட்டு சைடு, இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடில் வந்து இருக்குது. ஸோ இப்போ இங்கே மெயின் கேட் இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு 40 கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 40 கோ இருக்குது. 40 கோலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால் வந்து பெருசாக வேணுங்கிறதா கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட். ஸோ அதனால் வந்து பெரிய ஹால் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது, இந்த ஓப்பனிங்கில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் எப்போவுமே வந்து இந்த அக்னி மூலையில் தான் பிளான் பண்ணுவோம். ஸோ அக்னி மூலையில் 40 கோ இருக்கிறதுனால அதே அக்னி மூலையில் கொஞ்சம் உள்ள கூட வந்து நம்ம இந்த கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஒரு விண்டோ வச்சுருக்கோம். ஸோ யாராவது வந்து வந்தாங்கன்னா பார்க்குறக்காக ஒரு விண்டோ வந்து இங்கே வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ காமன் டாய்லெட் இருக்குது, அது வந்து ஹால்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு டோர் விட்டு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 3BHK இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அடுத்து ஹால்லேருந்தே வந்து இன்னொரு டாக் லெக்கட் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர்கேஸ் இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து இது வந்து சவுத்து, இந்த சைடு தான் வந்து நமக்கு வெஸ்ட்டு இருக்கிறனால இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா வந்து நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில், அதாவது குபேரமுனையில் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஃபோயர் இருக்குது, இந்த ஃபோயருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து செகண்டரி பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இதுக்கு தான் வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட், இது வந்து சைல்டுக்கு இருக்கிற ரூம்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தம் வந்து 3BHK. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலே மாடிலேயும் வந்து 2 பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு வந்து அந்த மாடியில் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணல. இப்போதைக்கு வந்து நம்ம உள்ள வீட்டுக்குள்ளேயே ஏற மாதிரி ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக மட்டும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த சைடு வந்து ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வென்டிலேஷன் வேணும் அப்படிங்கிறனால இங்கே வந்து ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஓடிஎஸ் எதுக்காக அப்படின்னா இந்த சைடு வந்து நமக்கு வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விண்டோ கொடுக்க முடியாதுங்கிறனால சைடில் வந்து ஒரு ஓடிஎஸ் கொடுத்து இங்கே வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ 40 கோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 11 அடிக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹாலு. ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து 15 அடி 7 இன்ச்சுக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா வந்து 16 அடி தான் வைக்கணும், 15 அடி 5 இன்ச்சு வைக்கக்கூடாது. அதனால் வந்து 15 அடி 7 இன்ச்சு வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து கிச்சனோட டைமென்ஷன் வந்து 6 அடி 5 இன்ச்சுக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து 7 அடி வைக்கக்கூடாது, 6 அடி வைக்கணும். அதனால் 6 அடி 6 இன்ச்சு வைக்க மாட்டோம். ஸோ 6 அடி 5 இன்ச்சு வர மாதிரி வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட் வந்து 6 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த அட்டாச்சு டாய்லெட் வந்து 6 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 11 அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது செகண்டரி பெட்ரூமு வந்து பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 10 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம், சாரி நார்மல் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 11 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து 11 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். பூஜை ரூம் வந்து 6 அடிக்கு 3 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்து ஓடிஎஸ் கொடுத்து இந்த இடத்துல 2 இடத்துலையும் வந்து ஒரு வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த 40 கோலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கிச்சனுக்கு எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறனால ஸோ கிச்சனுக்கு வந்து இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அடுத்தது கிச்சனுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ ஈஸ்ட் சைடில் கொடுத்துருக்கோம். பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த பெட்ரூமுக்கு இங்கே ஒரு வென்டிலேஷனும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டாய்லெட்டுக்கு ரெண்டுக்குமே வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த சைடு ஒரு விண்டோவும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த சைடு ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டேர்கேஸுக்கு கீழே ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டோட்டல் எஸ்டிமேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 லேக்ஸில் வந்து முடிச்சிருக்கோம்.
ஸோ டோட்டல் பட்ஜெட்டே வந்து 20 lakhs வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,050 sq ft 2-3 BHK பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.